இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இறை நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்க என்னோடு இணைந்து ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன். இன்று வியாழக்கிழமை, இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு ஒரு அருமையான அறிவுரையை கூறுகிறார். நல்லவர்களாக நீங்கள் வாழ வேண்டுமென்றால் உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய, உங்களை பாவத்திற்கிட்டு செல்லக்கூடிய அது எதுவாக இருந்தாலும் அதை தவிர்த்து விடுங்கள் என்று எச்சரிக்கின்றார். பிரியமான சகோதர சொல்லே, ஒரு நாட்டினுடைய அரசனுக்கு மூன்று மகள்கள் இருந்தார்கள். அந்த மூன்று மகள்களை ஒரு நாள் அரசன் அழைத்து, நீங்கள் என்னை எந்த அளவிற்கு அன்பு செலுத்துகிறீர்கள் என்று கேட்டாராம். மூத்த மகள் சொன்னால், அப்பா, மாணிக்க கற்கிற்கு மேலாக உங்களை நான் அன்பு செய்கிறேன் என்று சொல்ல அரசர் சந்தோஷப்பட்டார். இரண்டாவது மகளை அழைத்து, நீ எந்த அளவுக்கு என்னை நேசிக்கிறாய், அன்பு செலுத்துகிறாய் என்று கேட்டதற்கு அவள் கூறினாள், அப்பா, ஏதோ உங்களை தங்கம் வைடூரியத்திற்கு மேலாக உங்களை அன்பு செலுத்துகிறேன் என்று கூறினார். மூன்றாவது மகளை அழைத்து கேட்டதற்கு அவர் கூறினாராம், அப்பா, உங்களை உப்புக்கு சமமாக நான் கருதுகிறேன், உப்புக்கு மேலாக உங்களை நான் நேசிக்கின்றேன் என்று சொல்ல அரசனுடைய முகம் வாடியது. ஏன் உப்பா என்றெல்லாம் கேட்கின்ற போது அவர் கூறினாராம், அப்பா, அப்பா, பொருள்களோடு இணைகின்ற போது உப்பு சுவை கொடுக்கின்றது அல்லவா, அதே போல என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் சுவை ஊட்டக்கூடியவர், என்னுடைய வளர்ச்சியில, என்னுடைய படிப்புல நீங்கள் மேன்மையானவர்கள் என்று கூறினாராம். அப்போதுதான் அரசருக்கு அரசருடைய முகம் மலர்ந்ததாம். பிரியமான சகோதர சோழே, நிறைய நேரங்களில் இந்த நாளில் ஆண்டவர் என்ன கூறுகிறார், இரண்டு காரியங்களை கூறுகிறார். இதுவும் உங்களுடைய பாம்பத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய உங்களுடைய காலோ கண்ணோ கையோ எதுவாக இருந்தாலும் அதை வெட்டி எறிந்து விடுங்கள். இரண்டு கண்களோடும் இரண்டு கால்களோடும் இரண்டு கைகளோடும் நரகத்திற்கு செல்வதை விட நீங்கள் ஒற்றை கண்ணோடும் ஒற்றை காலோடும் ஒற்றை கையோடு இருப்பதே நலம் என்று கூறுகிறார். ஆம் பிரியமான சகோதர சொல்லே, இவை அனைத்திற்கும் காரணம் என்ன, கண்ணா காலா கையா? இல்லை, நமது மனசு தான் அத்தனைக்கும் காரணம். நல்ல மனதோடு இருந்தால் எல்லாம் நல்லதே நடக்கும். ஆம் பிரியமான சகோதர சொல்லே, அப்படிப்பட்ட நல்ல மனசை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான். அதற்கு இந்த உப்பை போல சுவை ஊட்டக்கூடிய நபர்களாக அன்றாட வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பதை இந்த நாளுடைய லட்சியம் நமக்கு புரிகிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ நாம் இணைந்து ஜெபிப்போமா. பரலோக தந்தையே, இறைவா, அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே, அருமையா சொல்லியிருக்கிறேன். பாவம் செய்வனுடைய பாவம் செய்வனுடைய கழுத்துல எந்த ரக்கில கட்டி நடுக்கடலில் தள்ள வேண்டும் என்று சொன்ன தேவனே, அப்பா, நாங்கள் மற்றவருடைய பாவத்திற்கும் பலவீனத்திற்கும் மற்றவருடைய பொருளுக்கும் ஆசைப்படாத நல்ல நபர்களாக வாழக்கூடிய வல்லமை பாக்கியத்தை தாங்கப்பா. இன்று உறுப்புகள் எங்களுடைய பாவத்திற்கு காரணமாக இருக்கின்றன. இதோ நாங்கள் அத்தனை பேரும் கையில்லாதவர்களாக, கால் இல்லாதவர்களாக, கண் இல்லாதவர்களாக தான் வாழ முடியும். இருந்த போதிலும் எங்களை இன்னும் ஆசிரியத்திருக்கின்றேன், உயர்த்தி கொண்டிருக்கின்றேன், மேம்படுத்தி கொண்டிருக்கின்றேன். அதற்காக மக்கள் நின்று என்னுடைய வாழ்க்கையில மற்றவர்களுக்கு சுவையாக, மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபராக என்று வாழ திரும்ப திரும்படி மேலாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.